காலாவோட செம்ம வெயிட்டு சாங் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு சிங்கர் இல்ல ரெண்டு சிங்கர் இல்ல பல சிங்கர் சேர்ந்து இந்த ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஹரிஹரசுதன், சந்தோஷ் நாராயணன், டோப் டாடி, எம்சி மவாலி, அருண்ராஜா காமராஜ் எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கிற இந்த ஒரு சாங். அருண்ராஜா காமராஜும் டோப் அகிலேஷும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. பல பேர் காலாவோட இன்ட்ரோ சாங் ஒரு ரெட்ரோ ஃபீல் இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால என்னமோ இந்த சாங்க ஒரு ரெட்ரோ ஸ்டைல்ல ராப் மிக்ஸோட கொடுத்திருக்காரு. ட்ரம்பெட், ட்ரம்ஸ், கிட்டார், பிஜிஎம்ல அப்படியே ஈடியமும் ஜெல் ஆகுது. அடங்க மறுப்பவன், வெளிச்சம் கொடுப்பவன், கவலை கலைக்கிறவன் யாருன்னு தான் காட்டு, மனசு தொடவில்ல, மனுஷன் விடவில்ல, கருப்பை பூசிக்கிட்டு வந்தவரு கிரேட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த சாங் காலால தாராவி காலாவோட கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு செலிப்ரேஷன் சாங்கா தாராவி, தாராவியில இருக்கிற மக்களோட வாழ்க்கை, அங்க காலா சேட்டு செம்ம வெயிட்டு அப்படிங்கறதுதான் இந்த ஒரு சாங். தாராவில காலாவ காலா சேட்டுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க அப்படிங்கறது செம்ம வெயிட்டு நம்ம காலா சேட்டு அப்படிங்கிற ராப் மூலமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ரெட்ரோ ஃபீல் பிஜிஎம், அதோட ஈடியம், பாட்டு ஃபுல்லா ராப்பிங் ஸ்டைல்ல, இடையில ஹிந்தி லிரிக்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் த என் பீட் பாக்ஸ்னு இந்த ஒரு பாட்டில் சந்தோஷ் நாராயணன் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. பட் அங்கங்க கபாலி படத்தோட சாயல்களும் லைட்டா தெரியுது. இன்ஃபேக்ட் நம்ம அருண்ராஜா காமராஜ் கூட கொஞ்சம் அந்த ஸ்டைல தான் பாடியிருக்காரு. சரி, ஓவராலா செம வெயிட்டு சாங் அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நெருப்படா சாங் கேட்கும் போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு, எஸ் செம்மையா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு இல்ல, அந்த அளவுக்கு செம வெயிட்டு சாங் கேட்கும் போது செம வெயிட் ஆன அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் வரல. லிரிக்ஸ் கூட அந்த கதைக்கு ஏத்த மாதிரி தாராவி மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர சூப்பரான லிரிக்ஸ் பா, அதுலயும் இந்த ஒரு பர்டிகுலர் லிரிக்ஸ் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி தனியா எடுத்து காட்டுற அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இல்ல. மேபி அது ராப் ஸ்டைல போறதும் நம்ம அதை நோட் பண்ணாததுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். பட் கண்டிப்பா ஆன் ஸ்கிரீன்ல ஓவராலா சூப்பர் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸோட பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ், அந்த ஒரு வெயிட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோமான்னு தெரியல. ஆனா ஒரு சாங்கா கேட்கும் போது செம வெயிட் சாங் அவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு சொல்ல முடியல. தலைவருக்கு இதை விட நிறைய மாசான இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டோமா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டீசர் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிற அந்த ஒரு வெயிட், செம வெயிட் சாங்ல கொஞ்சம் மிஸ்ஸிங் தான்ப்பா. ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கலாம், ஒரு சிலர் ஓகேன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. சரி, நீங்க பாட்டு கேட்டீங்களா? வித்யா சொல்றது எந்த அளவுக்கு உங்களோட டேஸ்டோட மேட்ச் ஆகுது? செம வெயிட் சாங் பத்தின உங்களோட ஒபீனியனை கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க.